வணக்கம், வெல்கம் டு சோமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சோமி குக்கரில் ஒரு சூப்பரான, நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மரவள்ளி கிழங்கை அவிச்சு சாப்பிடலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. எங்கள் ஊர் சைடு இது நாங்கள் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம். கப்பக்கிழங்கு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. டெய்லி சாப்பாட்டில் கூட கப்பக்கிழங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க. நீங்களும் இந்த கிழங்கை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க, உடனே வாங்கி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கப்பக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. தோலெல்லாம் சீவுறதுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம கையை வச்சு உரிச்சாவே சில கிழங்குகள் வந்துடுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிழங்கு நல்ல கிழங்குன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இப்போ கப்பக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியில் ஒரு முறை நல்லா அலசிக்கலாம், ஏன்னா நிறைய மண் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கறலாங்க. உங்கள் கிழங்கோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்ல முத்துன கிழங்கு மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்ல கிழங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. நல்ல இளங்கிழங்கு போல் சூப்பராக வெந்துருச்சு. கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னா ஈஸியாக உள்ளே இறங்குச்சுன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானது. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கரலாங்க. இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம். ஏற்கனவே நம்ம கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதில் உப்பு பத்தலைன்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்சு வச்சுருக்க கப்பக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஆரோக்கியமான கப்பக்கிழங்கு தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நீங்களும் எங்கள் கப்பக்கிழங்கை பார்த்தாலும் விட்டுறாமல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சௌமி குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.